வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா அறிவோம், அதுல மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுமே உங்களுக்கு இடம்பெற்று இருக்கிறது என்று நம்புகிறேன். அது நீங்க தானே சொன்ன இல்லையா, நான் சொல்லக்கூடாது நம்புகிறேன். இப்ப இந்த தலைவர் பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு, மூட்டு வலியா உங்களுக்கு, மூட்டு வலி இருக்கா, இதை நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்ல வார்த்தையை கவனி, அதாவது இதுல வந்து 100% கியூர் ஆகும், மூட்டு வலி பறந்து ஓடி போகும் அப்படியெல்லாம் சொல்லலாம். மூட்டு வலியா, இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும். அது என்னதான் சார் பண்ணணும், முதல்ல அதை சொல்லுங்க, முதல்ல மேட்டருக்கு வாங்க சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வெரி வெரி சிம்பிள். இந்த முடக்கத்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க ஆயுர்வேதிக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி கொடுக்கறதுல வந்து முடக்கத்தான் வந்து சேர்ந்தது, அதாவது முடக்கத்தான் மட்டுமே கொடுக்கறேன்னு சொல்லல, முடக்கத்தான் சேர்ந்த மருந்துகள் தான் நாங்க கொடுக்கறது. அதனால நீங்களே என்ன பண்ணலாம்னா, முடக்கத்தான குடிங்கி ஒரு நாள் ரசம் வச்சு குடிக்கலாம், ஒரு நாள் வந்து துவையலா சாப்பிடலாம், ஒரு நாள் வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். இப்படி மாத்தி மாத்தி ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்க முடக்கத்தான செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் டு ஒரு நாள் செஞ்சுட்டே இருக்கலாம். அது வந்து ஓரளவு உங்களுக்கு பலன் தர வாய்ப்பு இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா சாதாரண வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் வாங்கிக்கோங்க. இப்ப முணங்கால் வழியா, முணங்கால் மூட்டு வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன், முணங்கால்ல இருந்து கீழே வரைக்குமே நல்ல வேப்பெண்ணெய் தடவுங்க. அதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது, எனக்கு சோத்தாங்கை கால் மட்டும்தான் வலிக்குது, நான் சோத்தாங்கையில மட்டும் வேப்பெண்ணெய் தேய்ச்சா போதுமானா, அப்படி இல்லை. அதாவது இந்த கால் வலிச்சாலும் சரி, ரெண்டு கால்லையுமே முணங்கால்ல நல்ல சொல்ல சொல்லன்னு தடவுங்க, கீழே கொஞ்சம் பட்டுமடாம தடவுங்க, வேப்பெண்ணெய் வந்து தடவுங்க. அது தடவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, அப்படியே தடவலாம், உங்களுக்கு அந்த பதம் தெரியாது. சில பேர் நான் நல்ல பதமா தேப்பேங்கிறவங்க வந்து கொஞ்சம் விளக்கெறிய விட்டு வேப்பெண்ணையை கையில் இப்படி தடவிட்டு அதுல இப்படி காமிச்சிங்கன்னா லைட்டா சூடு பறக்கும் கையில், அந்த சூட்டோட தடவி விடுங்க. தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க. திருப்பியும் சொல்றேன், வலி எனக்கு ஒத்த காலம் தான், ஒத்த காலில் தடவலாமான்னு கேட்காதீங்க, ரெண்டு கால்லையுமே தான் தடவணும். ரெண்டு கால்லையுமே முணங்கால்னா முணங்கால்ல இருந்து கீழே வரைக்கும் தடவுங்க. முடிஞ்சா அது மாதிரி சூடு பண்ணி செய்யுங்க, அரை மணி நேரம் வச்சிருங்க. அரை மணி நேரம் வச்சிருந்துட்டு அதை அப்படியே வந்து டிஷ்யூ பேப்பர்ல துணியை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் போய் சுடுதண்ணி ஊத்தி குளிங்க. அந்த இடத்துல மட்டும் சுடுதண்ணி ஊத்தினா போ, உடம்புல சுடுதண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல சுடுதண்ணி ஊத்தி குளிங்க. இது மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள், முதல்ல ஒரு நாள் டு ஒரு நாள் வாரத்துக்கு மூணு தடவை செய்யுங்க. அது எப்படி இருக்கு ரிசல்ட்னு பாத்துக்கிட்டு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோங்கிறத முடிவு பண்ணுங்க. ஆக இந்த வேப்ப எண்ணெயும் முடக்கத்தான்ல வந்து இப்படி எல்லாம் செஞ்சீங்கனாலே அதுவே உங்களை வந்து முழுமையாக மூட்டு வரியில் இருந்து வெளிக்கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இன்னொரு கேள்வி வரும், நான் மூட்டு வலிக்கு வந்து அந்த மாத்திரை போறேனே சார், இந்த மாத்திரை போறேனே அதை போடலாமா, சுகர் மாத்திரை போறேனே, பிரஷர் மாத்திரை போறேனே அதை போடலாமா? நீங்க நான் சொல்ற வேப்பெண்ணையும் சரி, முடக்கத்தானுடையும் சரி, வேற என்ன மருந்து வேணாலும் சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. அதை சேர்த்து இதையும் உபயோகப்படுங்க. இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து உதவி புரியும். இது வந்து மற்ற மாதிரி 100% இது வந்து சரி வேணும்னு சொல்லல, ஓரளவு உதவி புரியும். இதுல குணமாயிட்டா சரி, இல்லாட்டி எங்களை நோக்கி வாருங்கள். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள்.